ஹலோ விவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா எனக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும் அந்த வருமானம் ஆன் சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு ஒரே விதமான வருமானம் கிடைக்கணும் அதே மாதிரி என்னுடைய முதலீடும் ரொம்பவே சேஃபரான முறையில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான் அதாவது உங்களுடைய வருமானம் ரொம்பவே சேஃபராக இருக்கணும் அதுக்குன்னா ரெண்டு விதமான திட்டங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களால் மாதம் மாதம் அதிக விதமான பணத்தை சேமிக்க முடியல அப்படின்னாலும் சரி உங்களுடைய அதிகமான பணத்தை உங்களால் முதலீடு செய்ய முடியல அப்படின்னாலும் சரி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை மாதம் வெறும் ஐநூறுரூபா முதலீட்டிலிருந்தே உங்களுடைய இந்த ஒரு துவக்கத்தை நீங்கள் தொடங்கலாம் அதாவது மாதம் வெறும் ஐநூறுரூபா மட்டுமே முதலீடு செஞ்சு லட்சக்கணக்கில் பணத்தை உருவாக்குவதற்கான பல திட்டங்கள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு விதமான திட்டம் தான் ஆர்டி மற்றும் பிபிஎஃப் இந்த திட்டங்கள் முழுக்க முழுக்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஸோ கவர்மெண்டோடது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே சேஃபரான முறையில் இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஎஃப்ல நீங்க வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது சொல்லிட்டோம் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு பிபிஎஃப்ல நீங்க வெறும் ஐநூறு ரூபா மட்டுமே மாசம் ஆனால் முதலீட்டாக செஞ்சு உங்களால் வந்துட்டு நிறைய பணம் பார்க்க முடியும் அதாவது குறைந்தபட்சமாக நீங்கள் ரூபாய் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி விகிதத்துலையும் வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த ஒரு திட்டத்தில் மாசம் ஆனால் ரூபாய் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் அறுபதாயிரம் வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பிபிஎஃப்னுடைய கணக்கின்படி பதினஞ்சு வருஷம் நீங்கள் கட்டி முடித்ததுக்கு பிறகு ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வந்து நீங்கள் திரும்ப பெறுவீங்க அந்த வட்டி விகிதத்தோட சேர்த்து அதே வந்து வந்து நீங்க பதினஞ்சுல இருந்து இருபது வருஷமா நான் பே பண்றேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா மந்த்லி செய்ய செய்ய உங்களுக்கு பெரிய அமௌண்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து சேஃபனான முறையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சரியானது இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி சேமிப்புக்கு ஒரு சிறப்பும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களால் செய்ய முடியும் இந்த திட்டத்திற்காக வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திலிருந்து இருக்குது நூறு ரூபாயில் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த ஆர்டியில் வந்து முதலீடு செய்யலாம் வெறும் நூறு ரூபா மந்த் மந்த்லி ஆனால் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூபா கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆறாயிரம் வரைக்கும் வந்துட்டு டெபாசிட் செஞ்சிருப்பீங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த முதலீடே வந்துட்டு முப்பதாயிரமாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு இதோடைய வட்டி எல்லாமே சேர்த்த பிறகு அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வட்டியாகவும் கிடைக்கும் உங்களுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு எண்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டா கிடைக்கும் இப்படி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும் உங்க வாழ்க்கையில அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லைன்னா வந்துட்டு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்கள் எப்படி வேணாத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துகளை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல ங்க நம்ம தகவல் சேனல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க